हलो फ्रेंड्स इनकी वो नम्बर टापिक वो इरेगुलर पीरियड्स ओके ऐना वो कोविड 19 काल कट्टत्तुल वो नरेय पेराल वो रेगुलरा वो डॉक्टर चेकअप पोग मुडियाद पक्षत्तुल इंदा वीडियो वो रोम्बवे यूस्फुल्ला इरुक्कुम नम्बरें इदु वो एल्ला एज ग्रूपुक्कुमे वो यूस्फुल्ला इरुक्कुम अदावदु मेनार्केल इरुंदु मेनोपास वरैक्कुम इरुक्कुर एनी एज ग्रूपुक्कु वो वीडियो रोम्ब पलनुल्लदा इरुक्कुम सो इंदा वीडियो कडैसि वरैक्कुम पारुंग इदु स्पेसिफिका वो हेर केर अंड ब्यूटी टिप्स अभी चेनल डाउट केटांगा सो कट्टायमा इंद वीडियो पारुंगा इदु कडैसि वरैक्कुम पार्त्तोम्ना उंगलोड एल्ला संदेहंगलुक्कुम विडै किडैक्कुम ओकेंगला वांगा फ्रेंड्स वीडियोक्कुल्ल पोलाम ओके इप्पो वंदु बिफोर गोइंग टू इरेगुलर पीरियड्स वाट इज रेगुलर पीरियड अप्पडिनु वंदु नमक्कु तेरियणुम रेगुलर पीरियड्ंगिरदु 24 நாள்ல இருந்து 38 நாள் வரைக்கும் சொல்லலாம் சரிங்களா எனிவேர் बिटवीन 24 டு 38 டேஸ் ஓகேங்களா இதுல 28வது நாள் வந்தாலும் சரி 38வது நாள் வந்தாலும் சரி நம்ம வந்து அதை ரெகுலர் பீரியட் தான் சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஓகே ரெகுலர்னா என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ வாட் இஸ் இர்ரெகுலர் பீரியட் அப்படினு தெரியணும் சரிங்களா இப்போ வந்து ஒவ்வொரு मंथ நமக்கு வந்து ஒவ்வொரு சைக்கிளுக்கு ஓவுலேஷன் ஒன்னு வந்து நடக்கும் सो अंत ओवुलेशन पक्ष करमुट उत्पत् आगाद पक्ष पीरियड्स वराद इत वो अंद कारण सब पे वो रेस वरा सब पे मूस वरा सब पे मस रेवाटी वो सब पे स्कैंटी पीरियड्स सब पे वो ओवर फ्लो ओके इतने कम्स अंडर इरेगुलर पीरियड्स ओके वो या कारण कारण अब पाकल அதுக்கு வந்து நாம வந்து மூணா பிரிச்சுக்கலாம் அதாவது மெனார்கே அதாவது at the time of age attending குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணது இல்லையா அதுக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த அடலசன் பீரியட் அதுக்கு அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் தட் இஸ் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம கல்ச்சர்ல அது வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் டுவர்ஸ் மெனோபாஸ் ஆர் at the time of menopause ஆர் ஆஃப்டர் மெனோபாஸ் இப்படி மூணா பிரிச்சுக்கலாம் ஓகே டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் தென் நடுவுல வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இது மூணையே வச்சுக்கலாம் இதுல ஒவ்வொண்ணுலயே வந்து என்ன மாதிரியான காரணங்கள் பொதுவா இருக்கு அப்படினு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அடலசன் பீரியட் இப்ப குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண பிறகு பொதுவாவே வந்து ஒரு சில பேருக்கு வந்து 2 3 மாசத்துக்கு வந்து பீரியட்ஸ் வராது உடனே வந்து பேரண்ட்ஸ் வந்து அலறி அடிச்சிட்டு ஐயோ என் பொண்ணுக்கு வந்து இன்னும் பீரியட்ஸே வரல இன்னும் நடந்துச்சுங்கிற மாதிரி பயந்துக்கிறது அப்படி அவசியம் கிடையாது ஏன்னா அது எல்லாமே வந்து மெயினா நம்ம பிரைன்ல தான் கண்ட்ரோல் இருக்கு அதாவது ஹைபோதாலமஸ் தான் நம்ம எல்லா சுரப்பிகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கங்க இது பொதுவா இந்த வளர்ச்சி வந்து கரெக்ட்டா வளர்ந்து செட்டில் ஆவறதுக்கு வந்து 2 டு 3 இயர்ஸ் ஆகும் சோ இந்த டைம்ல வந்து ஒரு 2 மாசம் மிஸ் ஆச்சு 3 மாசம் மிஸ் ஆச்சுனா ஒரு பெரிய பயம் ஒண்ணும் தேவை கிடையாது சரிங்களா அடுத்து ரெண்டாவது காரணம் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரெஸ் ஆஃப் எனி கைண்ட் அப்படினு சொல்லலாம் அதாவது இந்த கோவிட் 19 கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் அதனால கூட பீரியட்ஸ் ஒழுங்கா வராது அதுக்கு அடுத்து பொதுவா இந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படினு பார்த்தோம்னா இப்ப ஸ்கூல சேஞ்ச் பண்றாங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போயும்போது அது ஒரு புது இடம் புது இது அது வந்து அவங்களுக்கு இந்த ஹார்மோன் சுரப்பிங்கள மாற்றம் கொண்டு வரும் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு எதனால ஸ்ட்ரெஸ் வரும்னா எக்ஸாம்னால ஸ்ட்ரெஸ் வரலாம் ஓகேங்களா இல்ல தூக்கம் சரியா வரல இந்த காரணங்களால இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன் சுரப்பிகளை வந்து अफेக்ட் பண்ணும் அது வந்து இன்டர்ன் வந்து அவங்க பீரியட்ஸ் வந்து अफेக்ட் பண்ணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து ஸ்கேண்டி பீரியட்ஸ்க்கு சொல்றேன் இல்ல நோ பீரியட்ஸ் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றேன் அமெனோரியாக்கு சொல்றேன் அதுவே சில டைம் வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்கும் மெனரேஜியா இருக்கும் இதே ஏஜ் குரூப்ல அடலசன்ஸ்ல அதுக்கும் மே காரணம் வந்து இந்த சுரப்பிகளே தான் நான் என்ன சொன்னேன் वो 2 to 3 इयर्स आगे इत से वलर्ची अड़क अब सो अब सब मसम वरल सब टाइम ओवर सुरक ओवर फ्लो अयंपोमो आवल बटो डे आक्टिविटीस बाधि अभी हार्मोन सप्लीमेंट्स वाणाम जस्ट ट्रनसमिक आसिड अंतमारी वो कुमे वो अंदर सेटिल आरीला सो अडलसेंस इतना कारण अदक एक्सट्रीम एजन मेनोपास टूर्स मेनोपास राइट आफ्टर दट अब वजकल मेनोपास वो यूशल वो 40 इयर्स प्लस अब वो हार्मोन वो वो रिवर्स अडलसेंट वलर्ची अधिकों इंत सुरपा सुरक आरमचर वो फ्लो वो कमी आगे சில டைம் अगेन இங்க வந்து இரெகுலாரிட்டி இருக்கறனால சிலமன்ஸ் வராதனால சிலமன்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ இருக்கலாம் சரிங்களா சோ இப்போ வந்து
ஓவர்ஃப்ளோ இருக்கிற பட்சத்தில் இவங்களோட ஏஜ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வேறு என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தைராய்டு வந்து ஹைப்பராக ஹைப்போவாக ரூல் அவுட் பண்ணோம். அப்புறம் ஏதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து ப்ளீடிங் டெண்டன்சி ஏதாவது இருக்கா அதை வந்து ரூல் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் 40 பட்சத்தில் ஏதாவது கார்சினோமாஸ் அதாவது கேன்சர் ரிலேட்டட் திங்ஸ் வந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து இவங்க ஸ்க்ரீன் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இது வந்து முக்கியமாக இந்த ஏஜ் குரூப்பில். அதர் தேன் தட் அதில் சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் வந்து இங்கேயும் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் எதுவும் இருந்தால் அதை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற காரணங்கள். அதுக்கடுத்து த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், தட் இஸ் ஆஃப்டர் மேரேஜ். இங்கே வந்து பொதுவாக என்ன காரணம் இருக்க முடியும்? இம்மிடியட்லி ஆஃப்டர் மேரேஜ் பீரியட்ஸ் வராதுக்கு முதல் காரணம் ப்ரெக்னென்சி ஒரு காரணமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்த்தோம்னா இப்போ ஆஃப்டர் டெலிவரி லாக்டேட்டிங் மதர்ஸில் வந்து இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அது வந்து செட்டில் ஆகிறதுக்கு வந்து 2-3 வந்து ஆகும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி அப்படியே செட்டில் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் பீரியட்ஸ் வராது, அதுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துக்கு தேவை கிடையாது. மூணாவதாக வந்து தைராய்டு, எய்தர் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கலாம் இல்லை ஹைப்போ தைராய்டிசம் இருக்கலாம், இது ரெண்டுமே வந்து இந்த பேட்டர்னை வந்து சைக்கிளை வந்து ஆல்டர் பண்ணுது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆஃப் எனி கைண்ட்ஸ், எல்லா குரூப்லேயும் சொன்னால் அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறமே அங்கே மெயினாக என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்டிசோல் ஹார்மோன் இது வந்து சுரப்பி மாறுபடுறதுனால என்னாங்கன்னா இந்த கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் போய் அஃபெக்ட் பண்ணும். அது இன்டர்ன் வந்து இந்த சைக்கிளை வந்து ஆல்டர் பண்ணுது. சரிங்களா? அதுக்கடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ மச் வெயிட்டும் ஒரு காரணம் பீரியட்ஸு குறைக்கிறதுக்கு, இல்லை டூ மச் வெயிட் லாஸும் ஒரு காரணமாக இருக்குது. அது வந்து ஈட்டிங் டிஸார்டர். அதுக்கடுத்து அதாவது அனரக்ஸியான்னு சொல்லுவோம், அதாவது பசியே எடுக்காது நல்லாவே சாப்பிட மாட்டாங்க. மெயினாக டீனேஜ் கேர்ள்ஸ் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து புலிமியான்னு சொல்கிற மாதிரி ஓவர் ஈட்டிங் ஹேபிட் இருக்குது, பொழுதுக்கு எதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த ஹார்மோன் செக்ரீஸனை வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீப் டிஸார்டர்ஸ். சில பேர் நல்லா தூங்க முடியாது, இல்லை பேர் பொழுதானிக்கு தூங்கிட்டே இருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து அகெயின் ஹார்மோனை வந்து செக்ரீஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபைனலி வந்து பிசிஓடிஸ், இது சில டைம்ஸ் வந்து ஓவர் டயக்னோஸ்டாக இருக்குது. தட் மீன்ஸ் இது வந்து ரொம்ப காமனஸ்ட் காரணம். எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிசிஓடினா என்னன்னு தெரிகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு காமன் டேர்மாக இருக்குது இது. காரணம் வந்து ஒவ்வொரு 10 ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த பிசிஓடிஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதனால் என்னென்னா இதுதான் மெயினாக காரணம், இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் தான் காரணம். ஆனால் அதில் இதில் நான் என்ன மெயினாக சொல்கிறேன்னா இப்போ 1 வரல, 2 பீரியட்ஸ் வரல, இல்லை 1 ஓவர்ஃப்ளோ ஆச்சு, இல்லை 3 ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னொன்னே உடனே திடதடன்னு ஏதோ ஆயிடுச்சு, டென்ஷன், ஏதோ எனக்கு பெருசாக நோய் வந்துருச்சு, இல்லை ஏதோ நடந்துருச்சுன்னு பயந்துக்கிட்டு பதட்டப்பட்டுட்டு டாக்டரை பார்க்க முடியலங்கிற பதட்டத்தில் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக 3-6 அவங்க சைக்கிள்ஸை வந்து அவங்களே ட்ராக் பண்ணணும். சரிங்களா? பிஃபோர் கோயிங் டு அ டாக்டர் கன்சல்டேஷன் யூ ஜஸ்ட் செக் யுவர் பீரியட்ஸ் ஃபார் 3-6. ஸோ அதுக்குள்ளேயே பொதுவாகவே செட்டில் ஆகிடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கட்டாயமாக என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிக்கிற பட்சத்தில் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை எனக்கு தொடர்ந்து எழுதுங்க, நான் கட்டாயமாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வீடியோவில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குது, மித் இருக்குது இதை பற்றி, ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஓடி சொன்ன இல்லையா, ஸோ இரெகுலர் பீரியட்ஸ்னாவே அது பிசிஓடி தான் அப்படின்னு நினச்சிக்கிறது, இல்லை பிசிஓடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு அவங்களாவே ஒரு முடிவுக்கு வருது. ஆனால் வந்து அது உண்மை கிடையாது. ஸோ வந்து 10 ஒரு பெண்ணுக்கு இருக்குதுன்னு சொன்னேன். அது பிசிஓடிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ அல்ட்ராசவுண்ட் டயக்னோசிஸ். இதில் என்னென்னா ஜஸ்ட் அந்த முட்டைகள் வந்து ஃபாலிக்கல்ஸ் மாதிரி இருக்கும், தண்ணி நிரப்பிய ஒரு சின்ன சின்ன பலூன்கள் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் டயக்னோசிஸ், இது அல்ட்ராசவுண்ட் டயக்னோசிஸ். வெளியே பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இது கூட வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கலாம், இல்லை சில டைம் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம்னு சொல்கிறோம், அதாவது மேல் ஹார்மோன் சில பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா பை லுக்கிங் அட் அ உமன் வந்து இந்த சின்னில் சில ஹேர் வரும், தைஸில் கொஞ்சம் ஹேர்ஸ் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு வந்து செஸ்டில் வந்து ஹேர்ஸ் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ஆக்னி வந்து பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து
ஒரு மேல் ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஸோ அப்படி எதுவும் இருந்தாலும் அதுவும் வந்து பீரியட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ அதனால் எடுத்தோடனே பிசிஓடி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு முடிவெடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, அப்புறம் இன்னொன்று வந்து பிசிஓடி வந்துட்டாவே தட்ஸ் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர தேவையில்லை. இட் இஸ் வெரி மச் ட்ரீட்டபிள் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஆப்ஸ்டெட்ரிக் அண்ட் கைனக்கு போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ்டு, ஓகேங்களா? என்னென்னா டைம் தான் கொஞ்சம் முன்ன பின்னா ஆகும், இதை ஞாபகம் வச்சா போதும், ஓகே? அதுக்கடுத்து இஃப் தி ஹாவ் பிசிஓடி, அடுத்த மூட நம்பிக்கை என்ன இருக்குன்னா அவங்க வாழ்க்கை பூரா ஹார்மோன் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது. அப்படியும் அவசியம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஓவர் வெயிட் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்னு. அப்படியும் கிடையாது, ஒல்லியாக இருக்கிற பெண்களுக்கும் பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிசிஓடி இருக்கிறவங்க இன்னும் என்ன மூடநம்பிக்கையில் இருக்காங்கன்னா அவங்க கான்ட்ராசெப்ஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்க, அதுவுமே தவறு. அதுக்கடுத்து பிசிஓடி இருக்கிறவங்க கட்டாயமாக வெயிட்டை குறைக்க முடியாது, ஏன்னா அவங்க வெயிட்டுக்கான காரணமே பிசிஓடி தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, அதுவுமே தப்பு. அதுக்கான காரணம் வந்து சில டைம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், சரியா? ஸோ அதை கரெக்ட் பண்ணுற பட்சத்தில் அவங்க வெயிட்டை வந்து கரெக்ட் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கடுத்து ஃபைனலாக மூட நம்பிக்கை மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் பப்பாளி பழம் சாப்பிட்டா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும், எள்ளு சாப்பிட்டோம்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மேபி டு சர்டன் எக்ஸ்டெண்ட் கரெக்டாக கூட இருக்கலாம், பட் தெர் இஸ் நோ எவிடென்ஸ் டு சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்கிங், ஓகே? அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் மூட நம்பிக்கைகள், ஓகே? இப்போ வந்து ஹெவி ப்ளீடிங் அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ ஸ்கேண்டி ப்ளீடிங் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஹெவி ப்ளீடிங். ஸோ ஹெவி ப்ளீடிங் வந்து இந்த மெனார்கே அந்த அடலசன் குரூப்பில் என்ன சொன்னேன், இந்த ஹார்மோன் செட்டில் ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் சில டைம் நடுவில் ஓவர் ரியாக்ட் பண்ணதுனால பீரியட்ஸ் 2-3 மாதம் வராது, சில டைம் வந்து ஓவராக ப்ளீட் ஆகி மெனரேஜியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸை பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ட்ரனசமிக் ஆசிட் அந்த மாதிரி எடுக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ரொம்ப தேவைன்னா வந்து டாக்டர் வில் டிசைட் இந்த சைல்டுக்கு ஒருவேளை ஹார்மோன் பில்ஸ் தேவையா அப்படிங்கிறத அவங்க முடிவெடுப்பாங்க. தட்ஸ் வெரி வெரி ரேர், ஓகே? அடுத்து ரெண்டாவதாக வந்து இப்போ 40 ஏஜ் குரூப்பில் ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் வந்து நிறைய ப்ளீடிங் இருக்குது, மெனரேஜியாக இருக்குன்னா அவங்க மெயினாக பார்க்க வேண்டியது வந்து தைராய்டு ப்ரொஃபைல் பார்க்கணும், ஹைப்பர் ஹைப்போ ரெண்டுமே செக் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன் பேனல் செக் பண்ணும், அதுக்கப்புறம் ஹார்மோன் பேனலில் ப்ரோலாக்டின் கோனாட்ரோபி ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ஏதாவது ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், அதுக்கப்புறம் 40+ அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏதாவது கார்சினோமாஸ் கேன்சர் ரிலேட்டட் திங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மித்தும் சரி காரணங்களும். அதுக்கப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் பாட்டுக்கு வரலாம், ஓகே? ஸோ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நான் வந்து இப்போ வீடியோலேயே உங்களுக்கு ட்ரீட் பண்ணிட முடியாது, ஆனால் உங்களுக்கு என்னென்னா இட்ஸ் நாட் அ பிக் திங், இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயமாக நிறைய இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து உங்கள் டயட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஓகே? ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கட்டாயமாக தேவை. ஒரு நாளைக்கு வந்து 30 மினிட்ஸ் வாக்கு இல்லை கார்டியோ எக்ஸசைஸ் நமக்கு பண்ணணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கோம், ஓகே? அதுக்கப்புறம் 10% ஆஃப் அவர் பாடி வெயிட்டை வந்து குறைச்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்லி வந்து இந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் என்ன பண்ணலாம், யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், இப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்லீப் ரொம்ப அவசியம், ஓகேங்களா? இனிமையான பாட்டை கேட்கலாம், மனசை அமைதியாக வைக்கிறதுனால நல்லா தூங்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸு இல்லை அயன் சப்ளிமெண்ட் இல்லை ஒரு சின்ன என்சைம் சப்ளிமெண்ட், ஸோ இதில் மட்டுமே வந்து பெரிவா வரியாக ஒரு 80% to 90% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா? நீங்கள் எப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 8 சைக்கிளுக்கு மேலே வரல அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ஒரு ஓபிஜியை பார்க்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஓவர் மெனரேஜாக ஓவர் ப்ளீடிங் அதனால் அனீமியா வந்துடுச்சு, ரொம்ப மூச்சு வாங்குது, டயர்டாக இருக்குது, சோர்ந்து சோர்ந்து படுத்துடுறீங்க, உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டியை பார்க்க முடியல அப்படிங்கும்போது கட்டாயமாக நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் தேவை. அதுக்கப்புறமா பிசிஓஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸசைஸு இல்லை சின்ன சின்ன இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி எனக்கு கரெக்டாக அவளை டாக்டர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக டாக்டர்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் எனி பிரச்சனை எனி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து
ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வாட்ச் பண்ணிவிட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக டாக்டரை பார்த்தா போதும். சரிங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். உங்கள் டவுட்ஸ் எனக்கு எழுதுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. கட்டாயமாக நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு வாட்டி சந்திக்கலாம். நன்றி.